வித்தியாசமான சாப்பாடுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி வித்தியாசமான சாப்பாடுகள் இருக்கிற ஒரு இடத்துக்கு தான் போறோம். இது வரைக்கும் நாங்க இந்த சாப்பாடு சாப்பிட்டு இருக்க மாட்டோம், சில வேளை பார்த்தும் இருக்க மாட்டோம். நம்ம தமிழ் ரக்கர் தம்பியுடைய நண்பர் ஒருத்தர் இங்க இருக்காரு, அவர் வந்து நம்மளை அழைத்து செல்வாரு. அங்க போய் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம். அது மட்டும் இல்லாம இந்த செண்டு நகரத்துல என்ன சிறப்புனா உரைப்பு, கடுமையான உரைப்பு உள்ள உணவுகள் அதிகமாக இங்கே இருக்கும். அந்த மாதிரியான உணவுகளையும் நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க. அண்ணன் வந்துட்டாரு. வணக்கம், எப்படி இருக்கீங்க? போகலாமா? இங்கே வந்து ஹெல்மெட் தேவையில்லையா? ஹெல்மெட் போட வேண்டிய தேவையில்லை. ஹெல்மெட் போடணும். போடணும் தான். இப்போ நம்ம போடாமல் போகிறோம், அப்படியும் போடலாம். கண்டுக்க மாட்டாங்க. ஆ, கண்டுக்க மாட்டாங்க. பொதுவாக வந்து எல்லா சிட்டிலேயும் வந்து இ பைக் தான், இங்கே வந்து இ பைக் தான். ஆனால் பெட்ரோல் பைக்கும் இருக்கா இங்கே? பெட்ரோல் பைக் இருக்கு. இருக்கு. இப்போ நம்ம ஊரில் ரேஸ் பைக் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஆ, அது மாதிரியான சில பைக்ஸ் எல்லாம் வந்து இருக்கு. இருக்கு. ரேசிங் பைக் எல்லாம் இருக்கு. பெரிய பெரிய மோட்டர் பைக் எல்லாம் இருக்கு. மோட்டர் பைக் எல்லாம் இருக்குது. பட் அது சில பேர் தான் யூஸ் பண்ணுவாங்க, எல்லாரும் யூஸ் பண்ணுறது பண்ண மாட்டாங்க. ஸோ இது ரொம்ப கன்வீனியன்ட். இ பைக் ஓ, கவர்மெண்டே எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு தான் பாருங்க, எல்லாமே சைனா மொழியில தான் இருக்கு. என்னென்று தான் நான் வாசிச்சு இந்த சாப்பாடுலாம் வாங்கி சாப்பிட்றது. இங்கே நம்ம வாசிக்க தேவையில்லை, போய் பார்த்து வேணுன்றத கையை காமிச்சா பண்ணி கொடுத்துருப்பாங்க. இன்னும் வாசமா வாசம் அப்படி தூக்குது. இது வந்து மட்டன். மட்டன் எங்கே, நீங்கள் எங்கே போனாலும் இந்த மாதிரி கலர் ஸ்டிக்ஸில் இருந்துச்சுன்னா அது மட்டன். மட்டன், ஓகே. அது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக வச்சுருப்பாங்க. இந்த ஸ்டிக்கில் வேறு எதையும் எந்த மீட்டுமே எந்த இதுவுமே பார்க்க முடியாது. நீங்கள் மாட்டீங்க, இப்போ தான் தெரியும் எனக்கு இது புதுசாக இருக்குது. ஆமாம், இது இது வந்து சிக்கன், இது சிக்கன். ஓகே. இது வந்து அந்த ஸ்கின்னு. ஆ, சிக்கன் ஸ்கின். சிக்கன் ஸ்கின் அது. ஓகே. இது வந்து பீஃப். பீஃப். ஆமாம். இது சிக்கன், சாரி இது மட்டன். இது மட்டன் ஃபுல்லாக மட்டன். இந்த குச்சியில் இருக்குது அது வந்து ஒரு சாசேஜ் மாதிரி, ஒரு கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் காரமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அது. ஓகே. ஆமாம். ஸோ ஒன்று ஒன்று வெரைட்டியாக ஃப்ரேட் இருக்கும். இங்கே வந்து அதிகமாக போர்க் சாப்பிடுவாங்க தானே? ஆமாம், போர்க்கு. இதெல்லாம் போர்க்கு தான். இதெல்லாம் போர்க். இதை கொடுத்தா அப்படியே ஹீட் பண்ணி தந்துடுவாங்க? ஆமாம், அவங்களே. இது ஆல்ரெடி வந்து லைட்டாக குக் பண்ணி வச்சுருப்பாங்க. குக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஷாலோ ஃப்ளேமில் லைட்டாக குக் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ லைட்டாக பாயில் பண்ணிவிட்டு நமக்கு வேணும் என்ன மசாலா வேணுமோ அதை சொன்னோன்னா அதை போட்டு கொடுத்துருவாங்க. கொடுத்துருவாங்க. எல்லா வகையான சாப்பாடு. இது என்ன தெரியுதா? இது வந்து உருளைக்கிழங்கு தான். அதான் நான் ஏதோ முட்டைன்னு நினச்சேன். இல்லை, முட்டையில் உருளைக்கிழங்கு. அது இதெல்லாம் வந்து மாதிரி சாப்பாடு வச்சுருக்காங்க. இது வந்து அந்த குடல், குடல் சொல்லுவோம் இல்லையா? ஆ, குடல். குடல் பார்ட் அது. ஓகே. மட்டன் குடல். ஆடு இல்லை. இல்லை, போர்க். பீஃப். போர்க். 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 வித்தியாசமான வாசம் ஒன்று வருது. எல்லாம் சேர்ந்து ஒரு வாசம் வரும். அந்த மாதிரி தான் இருக்கு. ஆ, எப்படி இருக்கீங்க? நான் உங்களை வீடியோவில் பார்த்துருக்கேன். போனி போனி அங்கிள். ஆ, தமிழ் ட்ரக்கர் வீடியோவில் பார்த்துருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நடந்து வந்து கலைக்குதோ? நாங்கள் பைக்கில் வந்தபடியா பரவாயில்ல. இது வந்து நம்ம தோசை ஐட்டம் மாதிரி தான். மூளை. என்ன என்ன மூல? பிக்கு. பிக்கு. பிக்கோட. இது வந்து இந்த நம்ம ஊர்ல ஆய்ஸ்டர், ஆய்ஸ்டர் சொல்லுவோம் இல்லையா? மிளகாலாம் போட்டிருக்காங்க. அது காரத்துக்காக கார்லிக் வச்சு வச்சிருப்பாங்க. அந்த ஆய்ஸ்டரோட அந்த மீட் வந்து இத்தனை இருக்கும், உள்ள இருக்கும். உள்ள இருக்கும். அது மட்டும் தான் இருக்கும். கொஞ்சம் காஸ்ட்லி அது. கொஞ்சம் காஸ்ட்லி. ஒரு ஆரம்பி அஞ்சு ஆரம்பி அஞ்சு ஆரம்பி அஞ்சு ஆரம்பி. இது ஃபுல்லாக டோஃபு. டோஃபு. இது வந்து அந்த பிக்கோட அந்த ஸ்கின் பார்ட் இருக்கும் இல்லையா? அந்த அந்த ஃபேட்டோட ஸ்கின்னு மேலே உள்ளது அந்த பார்ட். அப்படி இது இது வந்து அதோட குடல் இருக்குல்ல, அந்த குடல் உள்ள இந்த லீஃப் செட்டப் ஒன்று இருக்கும். அதை வந்து உள்ள சொல்லி லெமன் கிராஸ் சொல்லுவோம். அது மாதிரி இருக்கும். சில ஐட்டங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு ஐட்டங்கள் இருக்கு. இப்ப இது வந்து ரொம்ப ஸ்மெல் வரும். இது வந்து ஒரு 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 ஏதோ ஒரு ஒரு வெரைட்டி, எனக்கு அதுக்கு என்ன வெரைட்டின்னு பேர் தெரியல. எனக்கு ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். இது லைட்டா என்ன, சாரி மோந்து பாருங்க. வேணா உள்ள இருந்து எல்லாம் வெளியில வந்துரும்.
வெளிநாடு செல்வதற்கான விசா மற்றும் விமான பயண சீட்டுகளை பெற்றுக்கொள்ள என்என் ஏர் டிராவல் பார்ட்னர் இலக்கம் 33A 1-1 டபிள்யூஏ சில்வா மாவட்ட கொழும்பு 6. தொடர்புகளுக்கு 011-205-8600. இது ஃபுல்லாக வந்து கோழிக்கால், மாட்டுக்கால் சார். இங்கே கோழிக்கால் வந்து ரொம்ப ஃபேமஸ், அதேமாதிரி காஸ்ட்லி. ஏன்னா எல்லாரும் சாப்பிடுவாங்கன்றதுனால ரொம்ப காஸ்ட்லி, சிக்கனோட காஸ்ட்லியாக இருக்கும் அது. நெருப்பு வரும், நெருப்பு கேஸ் ஸ்டவ் நெருப்பு தான் இருக்கும். மேல கல் போட்டு கல்லு மேல சுட்டுல வந்து ட்ரெடிஷனல் மெத்தட் மாதிரி பழைய சுட்டு சாப்பிடுற மாதிரி. ஓகே, சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நல்லா தான் இருக்கும், பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கு, நல்ல வாசம் வருது. இது வந்து வித்தியாசமாக செய்கிறாங்க. அதாவது இது வந்து கல் தான், சின்ன கருங்கல் தான். அங்கே வந்து அவிச்சிட்டு தண்ணியில் போட்டு அவிச்சிட்டு இதில் வச்சு ஹீட் பண்ணுறாங்க. வெட்டி 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 இவங்க வந்து சாப்பாடை வந்து தயார்படுத்துகிற விதம் வந்து கொஞ்சம் வித்தியாசம். பார்க்கும்போது என்ன எப்படி இருக்கும்னா, வாங்கி சாப்பிடணும் போல இருக்கும். நம்ம வந்து இப்படி பண்ண மாட்டோம். அதே மாதிரி இங்க நிறைய பேர் பிக்சர் எடுப்பாங்க, ஒரு ஃபுட் அவங்க வாங்குறாங்கன்னா பிக்சர் எடுப்பாங்க. அதனால ப்ரிப்பேர் பண்றவங்களே அந்த பிக்சர் அட்ராக்டிவா இருக்க மாதிரி தான் அவங்க ஃபுட் பண்ணுவாங்க. இன்னொன்னு என்னன்னா, இங்க இப்ப நம்ம ஊர்ல ரேட்டிங் பார்த்து நம்ம ஹோட்டல்ல போவோம், அதே மாதிரிதான் இங்க ஒருத்தவங்க வந்து இங்க டிக்டாக்ல வந்து இந்த கடைக்கு வந்தேன், இந்த ஏரியா அந்த அட்ரஸ் முத கொண்டு பண்ணிட்டு சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது அப்படி சொல்லி சொல்லிருவாங்க. அதனால பின்ன யாராவது இந்த சிட்டிக்கு வர்றாங்க அப்படின்னா அந்த பார்த்து வச்சிருப்பாங்க, அதை வச்சு இங்க வருவாங்க. வரும் போது இவங்களுக்கு அது இதுதானே அப்படின்றதுனால அந்த ஒரு அட்ராக்டிவா தான் அவங்க பண்றதுமே பண்ணுவாங்க. ஃபுல்லா அட்வர்டைஸ்மென்ட் தான். சைனாவை பொறுத்தவரை அட்வர்டைசிங்லாம் இங்க தான் வந்து கத்து. இங்க தான் கத்துறோம். ரெண்டு இருக்குல, இது ஒரு ஃப்ளேவர், இது ஒரு ஃப்ளேவர் வாங்கிடலாம். ஓகே. பிசாங்க இதோ சீகா இதோ சீகா லாவ் இது வந்து கொஞ்சம் உரைப்பு கூட, இது கொஞ்சம் குறைவு தானே. நல்ல காரம் நாம அது வாங்க வந்தது. நல்லா இருக்கு. நம்ம அதை கேட்டிருந்தோம் ரொம்ப நேரம், அது இல்லை, நல்ல நேரம் அது இல்லை. இப்படி தான் இந்த மிளகா வித்தியாசமான உரைப்பு. இது நான் இதுவரைக்கும் சாப்பிடாத ஒரு உரைப்பு ஒன்று. அப்படி நாக்கெல்லாம் அப்படியே எப்படி என்ன சொல்கிறது, அந்த குத்தி கொண்டு போகிற மாதிரி இருக்குது. இது வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது காரம் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான காரம், இது கொஞ்சம் எரியிற மாதிரி ஒரு காரம் ஒன்று. ஆனால் அதை விட இந்த காரமும் நல்லாயிருக்கு, இதை விட இது நல்லா இருக்கு. இது வந்து அப்படியே ராவா மிளகாயெல்லாம் வச்சு அப்படி போட்டு மிளகாய் மட்டும் தனியாக வச்சுருக்காங்க. இது உரைப்பு தானே, ஏன்னா அந்தளவு எனக்கு அப்படியே வாயெல்லாம் வந்து அப்படியே நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த விரைச்ச மாதிரி தான் இருக்கு. இல்லை இருக்கு, ஏன்னா லைட்டாக அந்த ஃப்ளேவர் இருக்கு. ஆமாம், நாக்கெல்லாம் அந்த விரைச்ச மாதிரி இருக்குது, அந்தளவு உரைப்பு. மேபி இந்த அரைச்சு போட்டிருக்காங்கல்ல, அரைச்சதுலேருந்து உள்ளே இருக்குன்னு இருக்குது, இருக்குது. அதில் சேர்த்துருப்பாங்களா உங்கள் லைட்டை? உடனே எனக்கு தெரிஞ்சு சிச்சுவான் ஃப்ளேவரோட ஃப்ளேவர் இதில் இருக்குது, இருக்குது, இருக்குது. அதில் கிடையாது, இதில் கிடையாது, இதில் கிடையாது, இதில் இல்லை. இது வந்து சாதாரணமாக நம்ம கறி மாதிரி. ஆமாம், இதில் தான் இருக்குது. ரொம்ப தெரியலப்பட்டு, இது காரம் தான், காரம் 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 இருக்கும். இந்த தான் எப்பவுமே இந்த பாருங்க, எங்கே போனாலும் வாட்டர் பாட்டில் தண்ணியோடு இருக்கும், தண்ணியோடு வந்துடும். ஏன்னா திடீர்னு காரம் இருக்கும், நம்ம எங்கேனுக்கு போய் வாட்டரை தேடி. ஆ, அதுதான் பார்க்கவே பயங்கரமாக இருக்கு. முயல் பூச்சு அப்படிங்க, முயல் முயல் இது வந்து, இது வந்து வாத்து, வாத்தோட வாத்தோட தலை, கழுத்து தலை, கழுத்தும் இல்ல ஹெட்டும் ஃபேமஸ், ரொம்ப ஃபேமஸ். யாத தோமா தூத தோமா, ஓ இதோட தான், முயலோட தான், ராபிட்டோட மண்டையா.
முயல் ரத்தம். இது வந்து ராபிட்டோட மண்டை. இது ராபிட்டோட. அது வாத்து இது மாதிரியே இருக்கு பாக்குறது. வாத்துமா அது நான் பாதம் பா. கோழி வளர்க்கறவங்க ஒவ்வொரு சைனாண்ட ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு சாப்பாடு ஒவ்வொரு சைனாட எல்லா ஏரியாவிலயும் எல்லா சாப்பாடும் கிடைக்காது கிடைக்காது. மெர்லின் போட்ட வீடியோவிலேயே வந்து இருக்கு, இதை பற்றி போட்டிருக்காப்ல. போட்டிருக்காரு. ஆனால் இது வந்து நான் நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன், இப்படி போட்டுறது. சிங்கப்பூர் மலேசியாவில் மலேசியாவில் இருக்கு 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 எல்லாருமே இருக்கும். பார்க்குறது ஸ்னேக் மாதிரி லாப்ஸ்டர் பெருசாக இருக்கு. பச்சையை மேரினேட் பண்ணி சாப்பிடுவாங்க. இது பச்சை, இது பச்சை அது லைட்டாக வேக வச்சது, ஸ்கின் மாதிரி சாப்பிடுவாங்க. எனக்கும் கோழி காலெல்லாம் எப்படி ஒவ்வொரு 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 வித்தியாசம் வித்தியாசம் வச்சுக்காங்க. உறைப்புக்கும் இதுதான் இதுதான் சொல்றது. இங்க வந்து உறைப்பு சாப்பாடுக்கு வந்து பிரபலமான இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க மிளகாய் தூள் அப்படியே கலக்கி ஊத்தி வச்சிருக்காங்க. மிளகாயில குளிக்குது எல்லாம், குளிக்குது எல்லாமே. இங்க ஸ்னெயில்லாம் இருக்கு, நத்தை இதெல்லாம். இது இது ஒரு வெரைட்டி, அது ஒரு வெரைட்டி. அது குட்டி ஆக்டோபஸ். இது குட்டி ஆக்டோபஸ். இது இந்த சங்கு சொல்லுவோம்ல, அதோட சின்ன சின்னது சின்னது சின்னது. இது இது வந்து கடிக்கலாமா? இது உள்ள எடுத்துட்டாங்க. இது வந்து ஸ்னெயில் தான், கூடு இல்லாம அந்த கூடு இல்லாம உள்ள இருந்து எடுத்துட்டாங்க. இருக்கும், இது இருக்கும். மட்டியன்னு சொல்லுவோம் தானே, மட்டியன்னு சொல்றது. நத்தை 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 மட்டியன்னு சொல்லுவோம் நாம. பச்சை பிரான் பிடிக்கும். உடைப்பு நல்லா இருக்கு. பொதுவாக கொரோனா காலத்தில் எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணீங்க? இங்கே உள்ள வெளியில் போக இயலாது. இப்போ எங்களுக்கு வந்து இல்லை, சீனாவில் என்ன நடக்குது தெரியாது. சீனாவுக்குள்ளே கொரோனா பயங்கரமாக இருக்குன்னு தெரியும். ஆனால் அங்கே எப்படி இருக்குது, என்ன மாதிரி உண்மையிலேயே லாக்டவுன் பண்ணினாங்களா, வெளியில் மக்கள் போகாமல் தான் இருந்தாங்களான்னு அதெல்லாம் பெருசாக எங்களுக்கு தெரியாது. இல்லை இல்லை, லாக்டவுன் பண்ணாங்க ஃபுல்லாகவே. லாக்டவுன் பண்ணாங்க ஏதாவது ஒரு ஏரியாவில் வந்து. பட் இங்கே வந்து என்ன அனலைஸ் பண்ணுறது பயங்கரமாக பண்ணாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபோன் மொபைல் நெட்ஒர்க் வச்சு. ஓகே,
இப்போ நம்மளோட மூவ்மெண்ட் இருக்கும் இல்லையா, நம்ம ஒரே ஏரியா ஒரே ஏரியா போனால் எல்லா டவர்லையும் நம்ம நம்பர் ரெஜிஸ்டர் நம்பர் வச்சு ட்ராக் பண்ணுறாங்க. ஸோ அதை வச்சு ட்ராக் பண்ணுவாங்க. அப்படி நம்ம போயிருந்தாலே அந்த அந்த நம்ம போயிருந்த ஏரியா வந்து யாராவது கேஸ் ரெஜிஸ்டராக இருக்குன்னு வந்துருந்துச்சுன்னா ஓகே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து விசாட்டில் அழிப்பேலாம் ஒரு பார்கோடு சிஸ்டம் வச்சுருந்தாங்க. ஓகே அது வந்து கலர் மாறிடும். ஆ ஓகே ஓகே. அது க்ரீன் கலரில் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வெளில போக முடியும். மறுபடியும் நீங்கள் ரெட் கலரில் மாறிடும். அப்புறம் எல்லோவுக்கு வரும். இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த ஏரியாவுக்கு போயிட்டு வந்தோம் அதை பொறுத்து தான். சப்போஸ் அது ரெட்டாக மாறிடுச்சுன்னா திருப்பி ஒன் வீக் வெயிட் பண்ணணும் நம்ம மாறுறதுக்கு. டெய்லி டெஸ்ட் எடுக்கணும். ஓகே டெஸ்ட் எடுத்து டெய்லி ரிப்போர்ட்டில் வந்து நம்ம டெம்பரேச்சர் நார்மலாக 37 கீழே தான் இருக்குது. ஓகே சளி பிடிக்கல ஒன்றும். அதுக்கப்புறம் எங்கேயும் போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றது. ஒரு வாரம் அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் அப்டேட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக கலர் மாறும். அது அப்போதான் நம்ம நார்மல் லைஃபாக வெளில வர முடியும். இல்லைன்னா வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும். அந்த மாதிரிலாம் இருந்தது. அப்புறம் இடையில கொஞ்சம் கம்மியாச்சுன்னா அந்த ஏரியா கிளம்பி ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. டூ டேஸ் ஒன்ஸு இல்லைனா வீக்லி ஒன்ஸ் வந்து ஃபேமிலியிலேருந்து ஒரு ஆள் ரெண்டு ஆள் வெளில போயிட்டு ஒன் ஹவர் அலோவ் பண்ணுவாங்க. போய் தேவை நட்டங்கள்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுக்கணும். அப்போ மட்டும் சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லாமே ஓப்பனில் இருக்கும். ஓகே ஓகே. எங்களுக்கு அந்த வால்மார்ட் பக்கத்தில் இருக்கும். நாங்கள் போய் மொத்தமாக தேவையெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறோம். ஒன் வீக்கு தேவையானது வச்சுருக்கீங்க இல்லாமா? ஓகே சந்தோஷம் சந்திச்சது. ஓகே ஓகே ஓகே. தம்பி இன்னொரு நாளைக்கு சந்திப்போம். நான் கண்டிப்பாக ஸ்ரீலங்கா வாங்க ஒரு தடவை. ஓகே ஓகே பாய். சாதாரணமா டெஸ்லா காரில் வந்து மாம்பழம்லாம் வைப்பாங்க. நாங்கள் அப்போலாம் அவர்கிட்ட போய் வாங்கியிருக்கோம். டெஸ்லா கார்லேயே மாம்பழம் வைப்பாங்க. அவர்கிட்ட ஃபார்ம் வச்சிருப்பாப்பிள்ளையா இருக்கும். மாம்பழத்தை என்ன பண்ணுறது மாம்பழத்தை தூக்கி டிக்கில போட்டு டிக்கி வாங்கினா வந்து ஒரு ஓப்பன் பண்ணி வச்சுட்டு வித்துட்டு இருப்பாங்க. வித்தியாசமாக இருந்துச்சு. எனக்கு வந்து சைனாவில் நானாக பார்த்த நான் எங்கேயும் போகும்போது ஒரு இடத்த பற்றி தெரிஞ்சு கொண்டு போக மாட்டேன். நான் என்னத்தை பார்க்கணும் அதை தான் சொல்லுவேன். அது பொதுவாக என்னுடைய பழக்கம். ஏதாவது முக்கியமான விஷயம் இருந்தால் ஓகே இந்த இடம் இதுக்கு சிறப்பான இடம் அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு சொல்லுவேன். மறுபடியும் நான் கண்ணால் பார்க்குறத மட்டும் தான் சொல்லுவேன். ஆனால் இங்கே வந்து நீங்கள் சொன்ன போகிறது எனக்கு சைனாவை பற்றி இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுது எனக்கு. ஓகே நான் வந்து இந்த வீடியோ முடிச்சுட்டு நாளைக்கு வந்து சென்ட்ரு இந்த சிட்டியில் இருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு இடத்துக்கு போகிறோம். அதாவது இங்கே வந்து பேண்டா கரடி வந்து பிரபலம். இங்கே மட்டும்தான் இருக்குது சைனாவில். நாளைக்கு வந்து கருப்பும் வெள்ளையும் பேண்டா. ஸோ அதை நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஆனால் நான் தான் போகிறோம். நன்றி வணக்கம். ஓகே பாய் பாய் பாய்.